அவரே வந்து வாழ்த்தியது 1000 பொற்காசுகளுக்கு சமம். அழைக்கிறோம் அறிமுக இயக்குநராக த ப்ரூஃப் மூலம் அறிமுகமாகும் ராதிகா மாஸ்டர் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்களுக்கு, மீடியா உறவினர்களுக்கு பெரிய வணக்கம். நான் முதல் நன்றி எங்க மிஷின் சாருக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோட முகவரிய எனக்கு தேடி கொடுத்தவர் அவர் தான். அவர் மட்டும் இந்த டான்ஸ் மாஸ்டர் ஆக்கலன்னா இந்நேரம் அப்படியே வீட்டில் செட்டில் ஆகி பையனை வளர்த்து ஸ்கூலுக்கு அமிச்சு அப்படியே வாழ்க்கை முடிஞ்சிருக்கோம். ஸோ அவர் வந்து எனக்கு கடவுளுக்கு சமம். இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு 500 படம் டான்ஸ் மாஸ்டராக பண்ணியிருக்கேன். 500 படம் இன்டர்வியூலையும் முதல் மிஷின் சார்க்கு நன்றின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ ஆரம்பிப்பேன். அந்த அளவுக்கு அவர் வந்துட்டு நான் தெய்வமா நினைக்கிறேன். ஸோ மிஷின் சார் ரொம்ப 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 தேங்க்ஸ். நிஜமா இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு நீங்க தான் காரணம். முழு காரணம் நீங்க தான், நான் கிடையாது. ஏன்னா ஒருத்தர்கிட்ட திறமைய தேடி கண்டுபிடிச்சி இந்த பொண்ணு கண்டிப்பா முன்னுக்கு வந்துருவா அப்படின்னு, இந்த பொண்ணு கிட்ட திறமை இருக்கு, எனக்கே தெரியல என்கிட்ட இந்த திறமை இருக்குன்ட்டு அவர் கூப்பிடும்போது சார் வேண்டாம் சார் எனக்கு பயமா இருக்கு சார், எனக்கெல்லாம் மாஸ்டர்லாம் சார் தெரியாது சார், இல்லடி நீ மாஸ்டர் பண்ணடி உனக்கு தெரியும் டி உங்ககிட்ட திறமை இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கே என் திறமையை அவர் தான் அறிமுகப்படுத்தினாரு. ஸோ அந்த வகையில் நான் கிடையாது, என்ன மாதிரி எத்தனையோ பேர் விதைச்சிருக்காரு. என்னோட எத்தனையோ டான்ஸ் மாஸ்டர்ஸ், என்ன மாதிரி எத்தனையோ ஆக்டர்ஸஸ் விதைச்சிருக்காரு. அவர் விதைச்ச விதையில முளைச்ச சிறு துளிகள் தான் ஆகலாம். ஸோ என்றைக்குமே நான் மிஷின் சார்க்கு ரொம்ப நன்றி கடனாக இருப்பேன். அப்புறம் எங்கள் ராஜனப்பா, ராஜனப்பா இன்னைக்கு என்னைக்குமே என்னோட அப்பா ஸ்தானத்துலேருந்து என்னை அவர் இன்னைக்கு வரைக்கும் வாழ்த்திட்டு இருக்காரு. இருந்த அப்பா இல்லைன்றதை நான் ஃபீல் பண்ணதே இல்லை. என் ராஜனப்பா அந்த அளவுக்கு என்னை பார்த்துருக்காரு. ஸோ அவருக்கு நான் என்னைக்குமே நன்றி கடன் பண்ணிருக்கேன். அப்புறம் ராஜனப்பாவோட பிரபுவண்ணா, அவரோட பையன் பிரபுவண்ணா, அவரும் என் சகோதரர், அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பண்ணிருக்கேன். அப்புறம் மேடையில் நான் வந்துட்டு நிறைய டெக்னீஷியன்ஸ் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸ்பெஷலி நான் கேமராமேன் ஜேசன், அவர் இந்த படத்துக்காக ரொம்ப உழைச்சார், அவருக்கு வர முடியல. ஸோ ஜேசனுக்கு பெரிய நன்றி. மற்றும் என் எடிட்டர் கமலகண்ணன் சார், அவருக்கு பெரிய நன்றி, ரொம்ப உழைச்சி இந்த படத்தை இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ அப்புறம் மிச்ச எல்லா டெக்னீஷியன்ஸுமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸ்பெஷலி மை டைரக்ஷன் டீம், கிளாரா, சரண் சார் அண்ட் விஜய், பிரசன்னா, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், என்றைக்குமே வந்துட்டு நான் எப்போ கீழே விழுந்தாலும் எனக்கு தூக்கி விடுறதுனால என் கூட ஒரு 3 பேர் இருப்பாங்க. தட் இஸ் மை வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட் சக்கரவர்த்தி அண்ட் சந்திரிகா அண்ட் உமா, இவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் யூனிசேது சார், அவர் வந்துட்டு ஒரு நடமாடும் ஸ்கூல், அவர்கிட்ட வந்து நம்ம எப்போ வேணாலும் என்ன வேணாலும் கற்றுக்கலாம். அவர் கூட நடந்துகிட்டே இருந்தால் போதும் நம்ம ஒரு சினிமாவை ஒரு வாக்கிங்கில் போய் கற்றுட்டு வந்துடலாம். ஸோ நம்ம சினிமாவை கற்றுக்கிறதுக்காக தனியாக ஒரு இடத்துக்கு போக வேண்டாம். சார் வாங்க சார் ஒரு வாக்கிங் போகலாம் அப்படின்னா சார் கூட போயிட்டு வரும்போது நம்ம ஒரு அழகான ஒரு அற்புதமானவர். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் எங்கள் சேகன் சார், சார் சொன்ன மாதிரி நான் யார்கிட்டயுமே பத்திரிக்கையில் போடுறதுலாம் கேட்டுக்கல, பத்திரிக்கையை போட்டுட்டு தான் நான் சாருக்கு சொன்னேன், சார் நான் பத்திரிக்கையில் ஒரு பேரை போட்டுச்சு. ஸோ அந்த அளவுக்கு எனக்கும் சேகன் சாருக்கும் இருக்கிற உறவு, அந்த அளவுக்கு எனக்கும் சேகன் சாருக்கும் இருக்கிற உறவு. நாங்கள் கஷ்டப்படும் போது இருந்து கம்பெனி கம்பெனியாக ரெண்டு பேரும் ஒன்றா ஏறி இறங்கினது உண்மை. சரி அப்புறம் கேட்குதுங்களா? ஹலோ, யா. அப்புறம் என் உடன்பிற சகோதரி சாந்திகா, ரவிகா, அவரே ரவிகா. அப்புறம் ஜலக்குட்டி எந்திரிச்சா, அது எங்கள் குட்டி பொண்ணு கேட்கலையா? ஹலோ ஹலோ. அப்புறம் எங்கள் குட்டி பொண்ணு அவளை நம்ம வந்து கேட்கலையா? ஹலோ 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 ஹலோ, ஆ கேக்குதா? ஹலோ, எங்க குட்டி பொண்ணு எந்திரிச்சா, அவங்க வந்துட்டு குழந்தையிலேருந்து நான் பார்த்து வளர்ந்தேன், அவன் என் படத்துல வந்து ஆக்ட் பண்ணும்போது அவங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்காது, ரொம்ப சீரியஸா நடிச்சிருக்காங்க. அவங்க சீரியஸா நடிக்கும்போது எங்க சிறுசிரிப்பா வரும். ஐயோ, நாங்க சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிப்போம். ஐயோ எந்திரிச்சா இல்லடி, நான் வேணா அந்த பக்கம் போயிடுறேன், நீ இந்த சீரியல் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வருவேன். அந்த அளவுக்கு அவங்க சீரியஸா நடிச்சிருக்காங்க. அழகு செல்லம் அது, ரொம்ப அழகியாங்க. அண்ட் மை வெரி ஃபேவரட் ஹீரோ முதல் படம் மாதிரியே கிடையாது, அவ்வளவு அழகா பண்ணாரு. என் உடன் பிறா சகோதரன், என் அண்ணன்,
என் அண்ணகிட்ட நான் போய் கதை சொல்லலாம் கூட பரவாயில்ல, பேமெண்ட் கூட சொல்லல, ஆனா நான் படம் பண்றேன்னு தான் சொன்னேன். சேடா தனிச்சுமா பண்ணலாண்டா அப்படின்றாரு. கதை கேட்காம கூட ஒத்துப்பாங்க, ஆக்டர்ஸ் பேமெண்ட் கேட்பாவும் ஒத்துப்பாங்க. எங்க அண்ணா ஒத்துப்பாரு. எங்க அண்ணன் வந்து எல்லாரையும் நல்லா நினைக்கிற ஒரே மனிதர் எங்க அண்ணன். ஸோ இன்னைக்கு வரைக்கும் நான் எந்த விஷயம் செய்யறதா அண்ணன் ஃபோன் பண்ண, ஆனா அந்த விஷயம் செய்யறேன். தனிச்சுமா நீ நல்ல வருவடா பண்ணா பண்ணா அண்ணா உங்க கூட எப்பயுமே இருப்பேடா அப்படின்னு என் தோல் தொட்டி கொடுத்து என்ன ஒரு ஒரு நாளும் என்ன முன்னேற்றி வந்த மைன் கோப்பின்னா மிகப்பெரிய மிகப்பெரிய நன்றி. அந்த ஸ்பெஷல் ஸ்பீச் அபவுட் மை ஒண்டர்ஃபுல் ஹீரோயின், அவங்களை பத்தி நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். பாரதியர் கண்ட புதுமை பெண் மாதிரி ராஜனப்பா தேடிட்டு இருக்க ஒரு ஆக்டர். ராஜனப்பா சொல்லுவார், பட்ஜெட்ல ஒரு சூப்பரா உண்மையா மனசார உழைக்கிற ஒரு ஆக்டர் வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்க எல்லா வகையிலயும் ஒரு வேர்ட்ஸ் போட்டு அதுக்கு தன்சிகாவை காமிச்சிக்கலாம். ஷி வாஸ் லைக் தட். ஐயோ, தன்சிகாவோட ஆக்டிங் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும், தன்சிகாவோட ஃபைட்டிங் பத்தி ஆசம் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட டான்ஸ் பியூட்டிஃபுல்லா இருக்கும், அவங்களே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களை பத்தி நான் இந்த படத்துல தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க எப்படி ஒரு மனசாட்சிக்கு பயப்படுறாங்க, எப்படி மத்தவங்களோட வழிய தன் வழியா ஏத்துக்கிறாங்க, அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஹியூமன் பீயிங்கை வந்துட்டு பார்க்கவே முடியாது. அது நான் இந்த படத்துல ஏன்னா எப்பயுமே ப்ரொடியூசர் காசு போட்டாலும் நமக்கு ஒழிக்காது, ப்ரொடியூசர் காசு தானே நமக்கு ஒழிக்காதுல்ல, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். பட் அந்த ப்ரொடியூசர் காசு 1 hour லேட்டா வந்தா 1 hour அந்த கால் ஷீட்டோட டைமிங் போயிடுது அப்படின்றதுக்காக ஆன் ஸ்பாட் 6:30 இருப்பாங்க. அவங்கனால இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட ஷூட்டிங் லேட் ஆனதே கிடையாது. அவங்களோட காஸ்டியூம் சேஞ்ச், எந்த ஹீரோ நீங்க இன்னைக்கு 15 நிமிஷத்துல வித் காஸ்டியூம் மேக்கப் ஹேர் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வருவாங்க, அவங்க மாத்திட்டு வருவாங்க. ஷி வில் டேக் ஒன்லி 15 மினிட்ஸ் போய் காஸ்டியூம் மாத்தி ஹேர் ட்ரெஸ் மாத்திட்டு ரெஸ்ட்ன்ற பேருக்கே இடம் இருக்காது. அடுத்து நாங்க கேமரா லென்ஸ் மாத்திரத்துக்குலாம் வந்து நிற்பாங்க, இன்னும் மாத்திக்கிறா இப்பதான் ரெஸ்ட் எடுக்கலாம் நான் நினைச்சேன், நீ வந்து வாட 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 பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் மேல ஒரு இன்சிடென்ட் எங்க ஷூட்டில் நடந்துச்சு. அன்னைக்கு நான் வந்துட்டு ரொம்ப பதறிட்டேன். ஒரு ஃபைட்டு, அந்த ஃபைட்ல வந்துட்டு ஒரு போர்டு எடுத்து ஒரு ஃபைட்டர் மேலே அடிக்கணும், அது அடிச்சோடனே அதுல இருந்து ரிவர்ஸ் ஆகி ஒரு ஆணி வந்து அவங்க கண்ணு ரெப்ப, இது சத்தியமா நடந்தது, அதோட விஷுவல் கூட நான் மீடியாக்கு தரேன். ஒரு ரெப்ப வந்து ஆணி வந்துட்டு அந்த ரெப்பையில குத்திடுச்சு. எங்களுக்கு கண்டினியூட்டி ரைட்ல ரத்தம் கொட்டியிருக்கோம் உடனே அந்த ஃபைட்டுக்கு, பக்கம் லெஃப்ட்ல தகுந்த ரத்தம் வந்து எனக்கு புரியல, அடிச்சதே தெரியல. நான் போய் சொல்றேன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்ல, யார் என்ன கண்டினியூட்டி தப்பா போட்டிருக்கீங்க, அந்த பக்கம் தான் ரத்தம் இருக்கு. அவன் ரொம்ப செட்டிலான்னு சொல்றேன், இல்ல மாஸ்டர் அடிபட்டுச்சு. இந்த அடிபட்டு ரத்தம் இல்ல என்ன விஷயமா சொல்றீங்க, எதுக்குமே பதட்டம் பட மாட்டாங்க, எதுக்கும் பயப்படாது, என்ன அவங்க கூல் பண்றாரு. எனக்கு கை காலம் உதற ஆரம்பிச்சிருச்சு, ரத்தம் நிக்கவே இல்லை, நாங்களும் தொடச்சுட்டே இருக்கோம். எங்களுக்கு என்ன பயம்னா கண்ணில் பட்டுருச்சோ அப்படின்ற பயம், எங்க இருந்து ரத்தம் வருதுன்னே தெரியல, தொடச்சுட்டே இருக்கும் ரத்தம் வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த நிமிஷத்துல எனக்கு கை காலம் உதறி அழுகவே ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு பதட்டத்துல நான் சொல்றேன், ஆம்புலன்ஸ் போன் பண்ணலாம், சார் கூப்பிடுங்க, அருண் சார் கூப்பிடுங்க, அக்கார இதுக்கும் டென்ஷனும் வரையும் பதட்டப்படாது, இருக்கு முதல்ல இருந்து இருந்துட்டு அந்த ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணாங்க. அந்த பிளட் வரது கொஞ்சம் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிட்டு, ஆ சரி ஓகே கிளம்பிடுவாங்க நினைச்சேன், ஓகே சரி பாரு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிடுச்சுப்பா போகலாம் ஹாஸ்பிட்டல் கிளம்பிடலாம்ப்பா அப்படின்னா, அந்த நிமிஷத்தை சொல்றாங்க, மாஸ்டர் இருங்க மாஸ்டர் இன்னும் ஒரே ஒரு க்ளோஸ்அப் இருக்கு, அதை எடுத்துட்டு இந்த ஃபைட் முடிச்சிடும்ல, இந்த க்ளோஸ்அப்காக நீங்க நாளைக்கு திரும்பி இந்த செட்டப் பண்ணுனா 4 லட்சம் ரூபாய் ஆகும், இருங்க மாஸ்டர் அந்த ஒரு க்ளோஸ்அப் முடிச்சுட்டு போயிடலாம். கோபினா அவ்வளவு ஒரு கம்ஃபர்டபுள் ஆக்டர்,
உண்மையிலே இந்த உறவுகளை நான் சினிமாவில் எத்தனை வருஷம் சம்பாதிச்சிருக்கேன்றது தான் உண்மை. என்ன சம்பாதிச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனால் இத்தனை வருஷம் இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உறவுகளை நான் சம்பாதிச்சிருக்கேன், அதுக்கு கடவுள் கொடுத்த வரம் ரொம்ப 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 நன்றி. அப்புறம் என் பையன் தீபக், தீபக் பற்றி சொல்லணும் அப்படின்னா, தீபக் வந்து எனக்கு கிடச்ச பெரிய வரம். அப்படி ஒரு புள்ள எனக்கு கிடச்சது வந்துட்டு ஒரு அற்புதமான ஒரு வரம். ஏன்னா அவனை பற்றி எல்லாருக்குமே தெரியும், ஒரு பியூட்டிஃபுல் மியூசிக் மட்டும் இல்லை, அவன் ரொம்ப நல்ல பிள்ளை. ஸோ அந்த பிள்ளைய நல்லபடியாக வளர்த்து கொடுக்கறது உங்களோட பொறுப்பு. அப்புறம் இந்த சந்தர்ப்பத்தில் நான் வீட்டில் யூஸ்வலாக என் ஹஸ்பண்ட்க்கு வந்து தேங்க்ஸ் லவ் யூஸ்லாம் சொன்னதே கிடையாது, பட் இந்த சந்தர்ப்பத்தில் நான் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஸோ மச்ங்க, எனக்கு இருந்து இவ்வளோ தூரம் எனக்கு உழைச்சிருக்கு. அண்ட் மை என்டர் டீம் ஏஜே தேங்க்ஸ், அண்ட் யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தா சார்லஸ் தேங்க்ஸ், எல்லாருக்கும் சரண் சார் தேங்க்ஸ், கிளாரி தேங்க்ஸ், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எங்கள் டிசைனர் மகேஸ்வரி அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் வந்துருந்து இந்த சிறப்பித்ததுக்கு. நன்றி, வணக்கம். இப்போது படம் குழுவினர் சிறப்பு விருந்தினர்களோடு இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த எங்கள் ப்ரொடியூசர் கோமதி மேடம், என்னோட வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் போய் கேட்டவுடனே என்னை வந்து இமீடியட்டாக இந்த கதையை கேட்டவுடனே எனக்கு ஓகே பண்ணி எனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்து என்னை டைரக்டரான எங்கள் ப்ரொடியூசர் மேடம் என்றைக்குமே நான் நன்றி கடன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் கோமதி மேடம். படக்குழுவினரோடு ஒரு ஃபோட்டோ ஃப்ரெண்ட்ல.